السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. மேலும் ஒட்டக மண்ணிலே பிறந்தாலும் ஒட்டாத நெஞ்சங்களை ஒட்ட வைத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் மீதும் இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே நல்லதொரு விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அதோடு அவனுடைய வாழ்க்கை பினிஷ் ஆகிவிட்டது என்னுடைய கொள்கை நஜாத்வாதிகள் நாத்திகவாதிகளுடைய கொள்கை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணம் என்பது இந்த உலகத்திலிருந்து, அதாவது ஆலமு சகாதத் ஆகிய இந்த உலகத்திலிருந்து ஆலமுல் பர்சக் கபருடைய உலகத்திற்கு நிலையாக இடம்பெறுதலுக்கு மரணம் என்னப்படும். அகுலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையின்படி நல்லடியார்களுடைய உடலையும் வலிமார்களுடைய உடலையும் மண் தீண்டுவதை விட்டு அல்லாஹு தஆலா ஹராமாக்கியுள்ளார். ஆனால் இந்த காலத்திலே வாழக்கூடிய சில நபர்கள் சொல்றாங்க, ஒரு மண்ணுடைய தன்மை என்ன, எந்த பொருளை வச்சாலும் அரிக்கிறதா மண்ணுடைய தன்மை. அப்படி இருக்கும்போது வலிமார்களும் நபிமார் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, அவர்களுக்கும் இந்த உடலை மண் அரிக்கும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி மண்ணெல்லாம் அரிக்காது, அவங்க வந்து உடல் அப்படியே தான் இருக்கு, அப்படி எப்படி சாத்தியமாகும்? இதற்கு ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இதற்கு ஆதாரமாக அமைகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது ஜுமாவுடைய நாளிலே அதிகமாக என் மீது சலவாத்தை ஓதுங்கள், நீங்க ஓதக்கூடிய அனைத்து சலவாத்துகளும் மலக்குகள் மூலியமாக எனக்கு சமர்ப்பிக்கப்படும். அப்ப அபூதர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லா, நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுமா நாங்க ஓதக்கூடிய சலவாத்துகள்? ரசூலல்லாஹ் சொல்றாங்க, ஆம், நான் மரணித்த பிறகும் நீங்க ஓதக்கூடிய சலவாத்துகள் எனக்கு சமர்ப்பிக்கப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹரம அலல்லாஹி, அல்லாஹ்வு தஆலா ஹராம் ஆக்கியுள்ளான் அந்த தாகுல அதிசாரன் அண்டியார் நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவதை விட்டும் அல்லாஹ்வு தஆலா பூமிக்கு ஹராம் ஆக்கியுள்ளான். ஃப நபியுல்லாஹி, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ஹய்யும், இந்த உலகத்திலே உயிரோடு இருக்காங்க, இருசகும் அல்லாஹ்வின் மூலியமாக இந்த உலகத்திலே அவர்களுக்கு ரிஸ்கரிக்கப்படுகிறது என்று இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே 1637 பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் மூலியமாக விளங்குவது நபிமார்கள் உடைய உடலை மண் தீண்டுவதில்லை, அவர்கள் இந்த உலகத்திலே ஹயாத்தாக உயிருடன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறார். நபிமார்களுடைய உடலை மட்டும் மண் தீண்டுவதில்லை, வலிமார்களுடைய உடலையும் அல்லாஹ் மண் தீண்டுவதை விட்டு மகாமாகி உள்ளார். ஜாபிர் இப்னு அப்துல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உகது போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜாபிர் ரலியல்லாஹு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு சில நசீகத்தை சொல்றாங்க, ஒரு சில உபதேசங்களை சொல்றாங்க. என்னுடைய மகனே, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த உபது போரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தோழர்களிலே முதலாவதாக சகிதாக்கப்படுவது நான், இந்த உலகத்திலே உனக்கு சிறந்ததாக நான் விட்டு சென்றேன்னு பார்த்தா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை தவிர நான் உனக்காக எந்த ஒரு சிறந்த ஒரு பொருளாக இந்த உலகத்தில் உனக்கு விட்டு செல்லவில்லை, என் மீது ஏராளமான கடன்கள் இருக்கு, அதோட அத்தனை கடன்களையும் நீ நிறைவேற்றி விடு, உன்னுடைய சகோதரியுடன் நல்ல முறையில் அழகான முறையில் நடந்து கொள் என்று சொல்கிறார்கள். நாளை நடந்த உகது போரிலே அவர்கள் சொல்லும்படியே முதலாவதாக ஷஹீதாகிறார்கள். சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, போர் முடிஞ்சோட்டே ஒவ்வொரு சகாபி மேல ஒரு சகாபி போட்டு ரெண்டு ரெண்டு பேரா ஒரு கப்பல் அடைக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையும் மற்றொரு நபரையும் ஒரே கப்பல் அடைக்கிறாங்க. இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனம் ஏற்கவில்லை, தன்னுடைய தந்தையும் மற்றொரு நபரை சேர்த்து அடக்கி இருப்பது அவங்களுடைய மனம் ஏற்கவில்லை. என்ன செய்யறாங்க, 6 மாதங்களுக்கு பிறகு அவனுடைய கபரை தனி கபரை தன்னுடைய தந்தைக்கு அமைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்பு எப்படி அவர்கள் உடல் எப்படி இருந்ததோ அதே போல அவர்கள் எடுக்கும் போது உடல் காட்சியளித்தது. இந்த ஹதீஸின் மூலமாக இந்த நிகழ்வின் மூலமாக நாம் விளங்க வேண்டியது ரெண்டு விஷயம். முதலாவதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை நாம் எப்ப மன்னிப்போம் என்பதை அறிந்து கொண்டார்கள்.
இரண்டாவது ஆறு வருடங்கள் ஆறு மாதங்கள் ஆயும் அவருடைய உடலை மண் தீண்டவில்லை. ஜாபிரலையில் அவர்கள் தெரியுது தன்னுடைய தந்தையுடைய உடலை மண் தீண்டாது என்பதற்காக தான் ஆறு வருடங்கள் கழித்து எடுத்தார்கள் அவருடைய உடலை. இதன் மூலியமாக வலிமார்களுடைய உடலையும் மண் தீண்டாது என்பதை விளங்குகிறது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 1351 பதிவு செய்யப்படுகிறது. உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வலீது இப்னு அப்துல் மலிக் ரலியல்லாஹு காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா சேவரை நல்ல சீர் செய்யும் பொழுது ஒரு காலடி தெரிகிறது, ஒரு கால் பாதம் தெரிகிறது. எல்லா மக்களும் ஆச்சரியப்படுறாங்க, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் சொல்லி எல்லா மக்களும் பயந்துறாங்க. இப்போ உர்வா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பாதம் இல்லை, உமர் ரலியல்லாஹு உடைய கால் பாதம் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இறந்தது 23 இந்த நிகழ்வு நடந்தது 86 கிட்டத்தட்ட 63 வருடங்கள் ஆகியும் உமர் ரலியல்லாஹு அவருடைய உடலை மண் தீண்டவில்லை. இதன் மூலியமாக இந்த சொல்லப்பட்ட ஹதீஸின் மூலியமாக வலிமார்களுடைய உடலையும் நபிமார்களுடைய உடலையும் மண் தீண்டுவதில்லை என்பது விளங்குகிறது. அதே போல நபிமார்கள் அவர் இந்த உலகத்திலே ஹயாத்தாக உயிரோடு இருப்பதுடன் அவர்கள் இந்த கபரிலே அல்லாஹுவை அணிதினமும் வணங்கக்கூடியதாக இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் பயணத்துக்கு செல்லும் பொழுது பைத்துல் முகத்தேஸ் கடந்து செல்லும் போது மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை பார்க்கிறார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பார்க்கிறார்கள். மூசா அலைஹி வஸல்லம் கபரிலே சன்னிதி கபரி அவருடைய கபரிலே தொழுகக்கூடியதாக பார்க்கிறார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய கபரிலே உயிரோடு இருப்பதுடன் அவருடைய கபர்களிலே அல்லாஹுவை தொழுகக்கூடியதாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் மூலியமாக மூசா அலைஹி வஸல்லம் கபரிலே உயிருடனும் அல்லாஹுவை வணங்கக்கூடியதாக இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது. நபிமார்கள் மட்டும் அவருடைய கபரிலே வணங்கக்கூடியதாக இல்லை, வலிமார்களும் அவருடைய கபர்களிலே குர்ஆன் ஷெரீஃபும் துருவக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி தோழர் என்ன செய்யறாங்க, கபர் என்று தெரியாம அதன் மீது கூடார அமைச்சாங்க, ஒரு டென்ட் அமைச்சாங்க. அமைச்சோட்டி பாக்குறாங்க, உள்ளந்து தபார கல்லேதி வேதில் முன் இந்த சூரா முழுவதுமாக ஓதப்படுவதை கேட்கிறார்கள். இதை கேட்டவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய், யார சொல்லா ஒரு கபர் என்று தெரியாம நாங்க அது மேல கூடாத அமைச்சா, யார சொல்லா அந்த கபர்ல இருந்து சூரத்தில் முழுக் ஓதப்படுவது நான் கேட்டேன் யார சொல்லா. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, சூரத்தில் முழுக் என்பது ஒரு கபரிலே அடங்கக்கூடிய நபருடைய வேதனை நீக்கக்கூடிய ஒன்று. அப்படித்தான் இந்த ஹதீஸின் மூலியமா நான் விளங்குவது என்ன, நபிமார்களும் வலிமார்களும் அவருடைய கபர்களை தொழுகக்கூடியதாகவும் குர்ஆன் ஷெரீஃபை ஓதக்கூடியதாகவும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இது திருமதியிலே 2890 பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அதே போல ஒரு நபர் மரணித்து விட்டார் என்றால் அந்த குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் தீய விஷயங்களாக இருக்கட்டும் அந்த நபருக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் இறந்து விட்டார் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மரணிக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தார்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் அவர்கள் செய்யக்கூடிய தீய விஷயங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. உதாரணமாக அவர்கள் நல்ல விஷயங்கள் செய்திருந்தால் அவர்களுக்காக அந்த மரணித்தவர் சுப செய்தி சொல்வார்கள். கெட்ட விஷயங்களை அவர்கள் செய்திருந்தால் அவர்களுக்காக ஒரு துவா செய்வார்கள், அல்லாஹும் அலா துமித்தும் யாரெல்லாம் அவர்களை மரணித்து விடாதே, அவர்களை மரணிக்க செய்து விடாதீர்கள். எங்களை எப்படி நேர்வழிப்படுத்தினியோ அதே போல அவர்களை நேர்வழி நீ படுத்தும் வரை அவர்களை நீ மரணிக்க செய்து விடார்கள் என்று. ஒரு குடும்பத்திலே மரணித்தவர் தன்னுடைய குடும்பத்தை தீமை செய்தால் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள். இதன் மூலியமாக விளங்குவது அல்லாஹ் நாடி அடியார்களை தன்னுடைய கபரிலே பிறருக்காக பிறர் செய்யக்கூடிய தீமைகளுக்காக துவா செய்யக்கூடியதாக இருக்கிறார்கள் என்பது அவர்கள் விளங்குகிறது. ஆகையால் அல்லாஹு தஆலா உங்களை என்னையும் நல்ல ஒரு ஜமாத்திலே நல்ல ஒரு கொள்கையிலே இருக்கக்கூடிய பாக்கியில் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆகியல் புரிவானாக. வாகை தவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.